ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கி தமிழ் சேனல் சார்பா வணக்கம் அன்பர்களே. இளம்பன் ஒருவர் அமைதியாக இரவு 2:30 மணியளவில் திருப்பதி பாலாஜி கோவிலுக்குள் சென்ற போது கோவிலுக்குள் பார்த்து அதிசயம் பற்றி அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். திருப்பதி ஏழுமலையானின் உண்மையான பக்தராக இருந்தால் அவசியம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கம்மனுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தவத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்களை போடலாம். ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கும் திருமலையில் திருப்பதி பாலாஜி கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலானது பிரசித்தி பெற்றது மட்டும் கிடையாது, செல்வ செழிப்பு கொண்டது. நண்பர்களே, ஏழுமலையான் சன்னதிக்கு வந்தால் அந்த வைகுண்டத்திற்கு சென்றது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். இங்கிருக்கும் காற்றில் விஸ்திரமான உணர்வு இருக்கிறது. திருமலையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்வீர்கள். திருப்பதி பாலாஜி கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புதமான கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தின் பெயர் இன்னமும் ரகசியமாகத்தான் இருக்கிறது. இந்த கிராமத்திலிருந்துதான் ஏழுமலையானுக்கு பூக்கள் வருகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு சாம்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே இந்த கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது. திருப்பதிக்கு அருகே இருக்கும் இந்த கிராமம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறியப்படுகிறது. இந்த கிராமத்தில் இருப்பவர் தவிர வெளியாட்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது. அவ்வளவு ஏன், இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தைத்த ஆடைகளை அணிய மாட்டார்கள். இந்த கிராமத்தில் பல்லவி என்ற பெண் வசித்து வந்தார். இவர் தினமும் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு மலர் மாலை கட்டுவது வழக்கம். பல்லவி ஒருமுறை இரவு சமயம் கனவில் திருப்பதி ஆண்டவரை தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் பல்லவியை உடனே தன் சன்னதிக்கு வந்து தன் தாடையில் சந்தனம் தடவும்படி கேட்டுக்கொண்டார். பல்லவி கண்களை திறந்து பார்த்தபோது அவருக்கு வியர்த்து கொட்டியது. இந்த கனவை கண்டதும் அவளுக்கு புல்லரித்து போனது. நண்பர்களே, உண்மையிலேயே திருப்பதி பாலாஜி கோவிலின் கதவுக்கு வெளியே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. பாலாஜியின் தாயார் சிறுவயதில் இந்த கட்டையால் தான் ஏழுமலையானை அடிப்பது வழக்கம். சிறுவயதில் ஒருமுறை இந்த கட்டையால் அடித்த போது ஏழுமலையான் தாடையில் காயம் ஏற்பட்டது. இப்போதும் சுயம்புவாக இருக்கும் இந்த ஏழுமலையான் சிலையில் அந்த காயம் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கடவுளின் தாடையில் சந்தனம் பூசப்படும். இப்படி பூசுவதன் மூலமாக அவரது காயம் விரைவிலேயே குணமாகும் என்பது நம்பிக்கை. பல்லவி வெள்ளிக்கிழமை என்றுதான் திருப்பதி ஆண்டவரை கனவில் பார்த்தார். இரவில் இந்த கனவை மற்றவரிடம் சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டார்கள். பல்லவி வெள்ளிக்கிழமை என்றுதான் திருப்பதி ஆண்டவரை தன் கனவில் பார்த்தார். இரவில் இந்த கனவை மற்றவரிடம் சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் கடவுளின் கட்டளையை கீழ்ப்படிவது மிக முக்கியமான காரியமாயிற்று. அந்த சமயம் பார்த்து கிராமத்திலிருந்து சில டிராக்டர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு மலர் மாலையை கொண்டு செல்ல தயாராக இருந்தது. பல்லவி அமைதியாக இந்த டிராக்டருக்குள் ஏறி அமர்ந்து கொண்டார். சரியாக 2 மணிக்கு லாரி திருப்பதி கோவிலை அடைந்தது. அதன் பிறகு பல்லவி அமைதியாக அங்கிருந்து கீழே இறங்குகிறார். யாரும் பார்க்காத வண்ணம் திருப்பதி கோவிலுக்கு புறப்பட்டார். எப்போதுமே திருப்பதி பாலாஜி கோவிலின் சன்னதிகள் இரவு மூடப்பட்டுதான் இருக்கும். ஆனால் அன்றிரவு 2 மணிக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது பற்றி அறிந்தால் உங்களுக்கு வியர்த்துவிடும். பல்லவி கோவிலுக்குள் நுழைந்தபோது கோவில் கதவுகள் தானாக திறந்து கொண்டன. கோவிலின் கற்பகிரகத்தில் இருக்கும் விஷ்ணுவின் சிலையை பல்லவி தரிசனம் செய்தார். சாட்சாத் அந்த கடவுளையை நேரில் பார்த்ததை போன்ற உணர்வு பல்லவிக்கு வந்தது. பல்லவி ஏழுமலையானின் தாடை சந்தனம் பூசப்படாமல் இருந்ததை பார்த்தார். உடனே ஏழுமலையானின் தாடையில் சந்தனத்தை பூசுகிறார். அதன் பிறகு கோவிலில் கடவுளை நல்லபடியாக தரிசனம் செய்த பிறகு அவள் கோவிலை விட்டு வெளியே வந்தார். மறுபடியும் கோவிலின் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. அதன் பின் அதே லாரியில் ஏறி பல்லவி தன் கிராமத்திற்கே வந்து விட்டார். சில தினங்களில் இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் தீயாக பரவ ஆரம்பித்தது. ஏழுமலையானின் மைமை எண்ணி கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகு அனைவரும் வெங்கடேஸ்வர பெருமானை மன்றாடி துதிக்க தொடங்கினார்கள். ஊர் மக்கள் சிலர் திருப்பதி கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் பூசாரியிடம் நடந்த விவரத்தை சொன்னார்கள். அதன் பின் பூசாரிகள் தங்கள் செய்த தவறை உணர்ந்து கொண்டார்கள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆனால் கடவுளின் தாடையில் சந்தனம் தடவு அவர்கள் மறந்து விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் பல்லவியின் கனவில் திருப்பதி ஆண்டவர் நேரில் வந்து தரிசனம் தந்திருக்கிறார். இன்றும் இந்த கிராமத்திலிருந்துதான் ஏழுமலையானுக்கு அனைத்து விதமான பூஜை பொருட்களும் செல்கின்றன. கடல் மட்டத்திலிருந்து 865 மீட்டர் உயரத்தில் ஏழுமலையான் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலை சுயம்புவாக தோன்றியிருக்கிறது. இந்த பெருமாளின் விக்கிரகத்துக்கு அருகே காதை வைத்து கேட்டால் கடல் அலைகளின் சத்தம் நமக்கு கேட்கும். இது உண்மையிலேயே ஆச்சரியமூட்டும் விடயம்தான். விஷ்ணுவின் இதயத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறார். இதற்கான வாழும் ஆதாரமும் நம்மிடம் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் திருப்பதி பாலாஜியின் விக்கிரகம் மீது சந்தனம் பூசி அதை ஆற்றும் போது லட்சுமி தேவியின் உருவமானது பாலாஜியின் இதய பகுதியில் தானாக தோன்றுகிறது. இதன் பின்னால் இருக்கும் மர்மம் பற்றி எப்போது வரை யாருக்குமே தெரியாது. பொதுவாக கோவில்களில் எண்ணெய் நெய் விளக்குகள் ஏற்றப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால்
திருப்பதி கோவிலில் நெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் பலாயிரம் ஆண்டுகளாக விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கிறது. பெருமாளுக்கு முன் மண் விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இதை யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இப்போது வரை யாருக்கும் தெரியாது. இது பல ஆண்டு காலமாக அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து எரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் மர்மத்தை இப்போது வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏழுமலையானின் சிலையானது கல்லால் ஆனது என்றாலும் கூட அது எப்போதும் உயிரோடு தான் இருக்கிறது. நண்பர்களை, கேட்பதற்கு விசித்திரமான விடயம் என்ன தெரியுமா? பெருமாளின் உடலானது எப்போதும் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையில் தான் இருக்கும். திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த மலை முழுதும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஏழுமலையானின் உடல் மட்டும் எப்படி 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறக்கும் ஏழுமலையான் திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுகிறது. இவைகளை புரோகிதர்கள் பட்டு துணியால் துடைப்பார்கள். வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை கழற்றும் போது அந்த நகைகள் மிகவும் உஷ்ணமாக இருக்குமா? பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாக மட்டும் கிடையாது, அது உண்மையான முடி போல் இருக்கிறது. ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது தலைமுடியின் ஒரு பகுதியை எடுத்து காயத்திற்கு கட்டுப்போட்டுக் கொள்ளும்படி பெருமாளிடம் கேட்டுக்கொண்டார். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து போன ஏழுமலையான் அன்று முதல் திருமலை கோரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேற மொட்டை போடும் வழக்கத்தை கொண்டு வந்தார். திருப்பதி திருக்கோவிலின் சமையல் கட்டு மிகவும் பெரிதாக்கும். பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்திரன்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போளி, அப்பம், லட்டு, பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்ற பல உணவுப் பொருட்கள் தினமும் பெரிய அளவில் தயாராகும். ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறார்கள். இது தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கோவில் கற்பகரத்தை தாண்டுவது கிடையாது. பயிரம், பைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியை தாண்டி செல்லாது. ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிக பெரும் பாக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏழுமலையான் கோவிலின் நகைகள் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். இவருடைய நகைகளை வைத்துக் கொள்ள இடமே கிடையாது, சாத்துவதற்கு நேரம் கிடையாது. இதன் காரணமாக தான் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியாக இருக்கும் நகைகள் ஏலம் விடப்படுகிறது. எந்த ஒரு சாத்தியமான சாந்தமான தெய்வமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் கையில் ஆயுதம் இருக்கும். ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. இதன் காரணமாக தான் அவர் வெறும் கை வேடன் என்று அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்களான சர் தாமஸ் மன்றோ, கர்னல் ஜியோ போன்றவர்கள் ஏழுமலையானின் தீவிரமான பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். 1781 பிரிட்டிஷ் பீரங்கி படை தக்கோலம் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தது. அப்படையின் 33வது பிரிவைச் சேர்ந்த லெவலியன் என்ற போர் வீரர் படுகாயமடைந்தார். அவர் முழுமையாக குணமடைய ஏழுமலையானை பிரார்த்தனை செய்திருக்கிறார். குணமடைந்ததும் அவர் இந்து சிப்பாய் மூலம் நேர்த்தி கடன் செலுத்தியிருக்கிறார். திருமலையின் புனிதத்தன்மை கருதி 1759 முதல் 1890 வரை எந்த ஒரு ஆங்கிலேயரும் மலையேற அனுமதிக்கப்படுவது கிடையாது. ஒரே ஒரு ஆங்கிலேய ஃபாதரியர் மலையில் ஒரு சிலுவை நட விரும்பினார். ஆனால் அதற்கு ஆங்கிலேய தளபதிகளை அனுமதி தரவில்லை. திருமலை திருக்கோவிலில் நித்தியப்படி பூஜைகள் நன்றாக நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் விரும்பினார்கள். பூஜைகள் சரியாக நடக்காவிட்டால் தங்கள் ஆட்சிக்கு பங்கம் வரும் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஏழுமலையான் வாரத்தில் 4 நாட்கள் அம்பாளாகவும் 2 நாட்கள் விஷ்ணுவாகவும் 1 நாள் சிவனாகவும் கருதி பூஜைகள் செய்யப்படுகிறது. ஏழுமலையானின் அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணி தீர்த்தத்தில் கலக்கிறது. ஆகவே இது மிகவும் புனிதமான நீராகும். எங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடி இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளத்தில் விட வேண்டும். இது விசேஷ வழிபாடாகும். நண்பர்களே, ஏழுமலையானின் அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணியில் கலக்கிறது. ஆகவே இது புனிதமான நீராகும். இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடி இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளத்தில் விட வேண்டும். இது விசேஷ வழிபாடாகும். இந்த உலகிலேயே அதிக வருமானம் பெறும் கோவில் என்பது மட்டுமின்றி அதிக பக்தர்கள் வருடம் முழுதும் வந்து செல்லும் ஒரு முக்கியமான கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட கோவிலாக திருப்பதி கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலின் உண்டியல் காணிக்கை மட்டுமின்றி லட்டு விற்பனை, முடிக்காணிக்கை உள்ளிட்ட மூலமாக திருமலைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டுக்கு வருமானம் வருகிறது. இப்படி திருமலையில் கோடி கோடியாக வருமானம் வந்த போதிலும் தன் திருமணத்திற்காக குபேரன் இடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏழுமலையான் இருந்து வருவதாக புராண கதைகள் பலவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமலை திருப்பதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள்
பத்மாவதி தாயாரை திருமணம் செய்வதற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராண கதைகள் சொல்கிறது. அந்த கடனை திரும்ப அடைப்பதற்காக தற்போது வரை குபேரனுக்கு வட்டியை மட்டும் கட்டி கொண்டு வருவதாக ஒரு தகவல் நிலவுகிறது. ஆகாசராஜனின் மகளாக அவதாரம் எடுத்த பத்மாவதியை மனம் முடிக்க பூலோகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுத்து வந்தார் மகாவிஷ்ணு. வகுலாதேவியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகாசராஜனின் மகளான பத்மாவதியை மனம் முடிக்க குபேரனிடம் 1000 வராகன் பொன்னை கடனாக வாங்கினார். குபேரன் இடமிருந்து தான் வாங்கிய கடனிற்காக பெருமாளை தன் கைப்பட தங்க பட்டையை தகட்டில் எழுதி கொடுத்திருக்கிறார். கடனை எப்போது திருப்பி தருவீர்கள் என்று குபேரன் பெருமாளை கேட்டிருக்கிறார். அதற்கு, நான் பெற்ற கடனை கலியுகத்தில் தனது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி அடைப்பார்கள், அதுவரை தவறாமல் வட்டி செலுத்தி வருவதாக பெருமாள் வாக்கு தந்திருக்கிறார். அதோடு தான் பெற்ற கடனை தன் பக்தர்கள் வட்டியோடு அடைத்து முடிக்கும் வரை தான் திருமலையிலேயே தங்கியிருக்கப் போவதாகவும் ஏழுமலையான் வாக்களித்ததாக புராணங்கள் சொல்கிறது. இது புராணங்களில் சொல்லப்பட்ட கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த சம்பவம். இதற்கு ஆதாரமாக பெருமாள் குபேரனுக்கு எழுதி கொடுத்த தங்கப்பட்டையும் இப்போதும் திருமலை தேவஸ்தானத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சில காலங்களுக்கு முன்பு வரை இந்த பட்டையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. அதன்பின் அது பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அவசியம் இந்த வீடியோ லைக் செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.